சுவையான இட்லி பொடி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டையும் மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கணும். அது கூட 1/4 கப் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு தோல் உரிச்ச பூண்டு ஒரு 6-7 பல் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டிங்கன்னா சுவையான இட்லி பொடி தயார்.